கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண்ண பதிவர அருளினல் மிக கொடை வடிவினற்பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். ஒவ்வொரு நாள் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்துட்டுருக்கு. ஆன்மீக தகவலில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அற்புதமான பலன்களை நிறைய பேர் பெற்றிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், சார் இந்த பூஜை புனஸ்காரங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் கடைப்பிடிக்கிறேன், எனக்கு பெரிய மாற்றங்கள். வீட்டுக்கு முன்னாடி பூர்ண கும்பம் வச்சுருந்தேன், நிறைய முன்னேற்றம் சார், உங்களுக்கு சொல்லி மாடாத அந்தளவுக்கு நல்ல மாற்றங்கள். உங்கள்கிட்ட அந்த சுதர்ஷன யந்திரம் வாங்கிட்டு போனேன். இந்த சுதர்ஷன யந்திரம் அந்த சக்கரம், அதாவது நீங்கள் சங்கு சக்கரத்தை பற்றி சொல்லியிருந்தேன். சங்கு உங்கள்கிட்ட வாங்கினா, சுதர்ஷன யந்திரம் வாங்கினேன், எங்கள் வீட்டில் வச்சதுக்கப்புறம் பெரிய மாற்றங்கள் இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் 5 பேர் வேலை செஞ்சுன்னு இருக்கிற இடத்துல இன்றைக்கி 30 பேர் வேலை செய்கிறாங்க சார். அதனால் எப்பவுமே நீங்கள் எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணும்னு ஏராளமான பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு இன்னும் மன ஆறுதலையும் மன சந்தோஷமாக இருக்குது. வாஸ்து நிறைய வாஸ்து பிளான்ஸ் எல்லாம் நிறையா பேர் அமுச்சு விட்றாங்க. அதை பார்த்து நம்ம நிறைய விஷயங்கள்லாம் சரி பண்ணும்போது அவங்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய சந்தோஷங்கள் நிகழ்கிறது. என்னதான் இருந்தாலும் ஜாதகம் பிரதானம், இந்த ஜாதகத்தை பார்த்து தான் நிறைய விஷயங்கள் தெரிந்துக்க முடியும். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, திரிகோணம் ஜோதிட ரீதியாக திரிகோணஸ்தானம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 5, 9 இதுதான் திரிகோணஸ்தானம்னு சொல்லுவாங்க. சரி, இன்றைய தினத்துக்குள்ளான அற்புத கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கு இல்லையா. சூரிய பகவானுக்கு ஒரு பார்வை, சந்திரனுக்கு ஒரு பார்வை, செவ்வாய்க்கு ஒரு பார்வை, அப்படி சனீஸ்வரருக்கு என்ன பார்வை, எந்த பாவங்கள்லாம் அவர் பார்ப்பார், அவர் இருக்கிற இடத்துல இந்த பாவங்களை பார்ப்பார். இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. நவகிரகங்கள் நிறைய பேர் நிறைய சத்சங்கத்தில் பார்க்கும்போது நிறைய கேள்விகள் கேட்கும்போது, சார் பரிகாரம் பலன் தருமா அப்படின்னு கேட்குறாங்க. பரிகார ஸ்தலமே வச்சுருக்காங்க இல்லையா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9 கோயில்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். சூரியஸ்தலம், சூரியநாஸ்தலம், சந்திரநாஸ்தலம், பரிகார ஸ்தலங்களே இருக்குது. நாடி ஜோதிடத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் போகிறதுக்குண்டான விசேஷங்களை பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. சித்தர்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இந்த ஸ்தலத்துக்கு போனால் இந்த காரியம் வெற்றியாகும், பேச்சு வரும். அதே சமயத்தில் பார்த்துட்டுனா செல்வங்கள் குவியும். அந்த இறைவனை பார்த்துட்டு அந்த இறைவனுடைய பெருமைகளை பற்றி அவரை போய் வணங்கினாலே எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன், இது நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க, நார்த் இந்தியாவில் கூட த்ரயம்பகேஸ்வரர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு லிங்கம், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பார்த்தோன்னா ஆயுள் ஆரோக்கியமெல்லாம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாசிக்கில் இருக்கக்கூடிய கோயில் இந்த மாதிரி. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோன்னா குட்டி ஸ்டோரியில் இந்த நவக்கிரக வழிபாடு செய்து ஒருத்தர் வெற்றி பெற்ற ஒரு அற்புதமான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நபர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருந்தாவாட்ட நான் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், சார் என் வாழ்க்கையில் எல்லாமே பார்த்துட்டுனா அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த காலகட்டத்தில் தானாகவே நிறையா விஷயம் சக்ஸஸ் ஆகிருக்கு. அது பேசுகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் உங்களுடைய ஹாரஸ்கோப்பில் இந்தந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த காரியம் நடந்திருக்கான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னார். அது எப்படி அப்படின்னு பார்த்துட்டேன்னா, நான் அவர்கிட்ட கேட்டது, சார் நீங்கள் வந்து உங்களுக்காக இன்றைக்கி கோயிலுக்கு போனதில்லை சரியா அப்படின்னு. ஆமாம் சார், எனக்காக கோயிலுக்கு போனதில்லை, நான் போன இடங்களில் போல எனக்காக பரிகாரம் பண்ணிட்டேன்னு சொன்னார். உதாரணமாக ஒரு சமயம் நான் உட்காந்துட்டு இருக்கும்போது என் நண்பர் திடீர்னு கேட்டார், ஏப்பா வரையா நம்ம காலஹஸ்தி வரைக்கும் போயிட்டு வரணும்னு சொன்னார். காலஹஸ்தி போனேன் சார். அவர் ராகுகேது பூஜை பண்ணிட்டேன், நானும் சேர்ந்து ராகுகேது பூஜை பண்ணிட்டேன் சார். ஒன்று, திருப்பதி போகலாமான்னு கேட்டால் திருப்பதி போயிட்டு வந்தேன் சார். நானும் போய் சுவாமியை தரிசனம் பண்ணி ஒரு பிரார்த்தனை பண்ணி ஒரு உண்டியலில் போட்டு வந்தேன் சார். அதே சமயத்தில் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு சமயம் எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் ஒரு அபிஷேகம் பண்ணோம், வரையாப்பா அபிஷேகம் பண்ணேன்னு சொன்னார். அபிஷேகத்து போனால் அந்த கோயிலில் எவ்வளோன்னு கேட்டேன். சார் நானுமே ஒரு அபிஷேகத்துக்கு பணம் கட்டிடுறேன்னு சொல்லி ஒரு கூட பாலுக்கு கொடுத்தேன், அபிஷேகம் பண்ணேன் சார். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா என்னுடைய ஃப்ரெண்டு தைப்பூசத்துக்கு, சரி நம்ம எல்லாம் சேர்ந்து முருகன் கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டார். சரி வா போகலான்னு சொல்லிட்டு போனோம். அதே மாதிரி முருகர் கோயிலுக்கு போனேன். முருகர் கோயிலுக்கு போனோன்னா அங்கேருந்து எனக்கு ஒரு பால் குடம் எடுத்துக்கொண்டு போய் சாமி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கையில் ஒரு குடத்தை அவர் எடுத்தார், நானும் ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தேன் சார். இப்படி 1-2 விஷயங்கள் கிடையாது. எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது கும்பாபிஷேக விக்கிரகம் என்கிட்ட செய்ய சொன்னாங்க, செய்து கொண்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் விலகினத்துக்கு உண்டான பெரிய காரணம் என்னென்னா, எல்லா கிரகங்களுக்கும் குரு சம்மந்தப்படுறது. இந்த குரு வந்து குரு பார்வையாலேயோ நட்சத்திரத்தின் ரீதியாகவோ ஏதோ ஒரு பாவத்தின் ரீதியாக உங்களுக்கு குரு சம்மந்தப்படுறது. இன்றைக்கி என்ன கிழமைன்னு கேட்டேன். அவர் சொன்னார்,
அவர் வந்திருந்த கிழமை வியாழக்கிழமை பாருங்க சார் இன்னைக்கும் சரியா நீங்க சொன்ன மாதிரி குரு சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி அவர் லைஃப்ல எல்லா விஷயங்களும் குரு சம்பந்தப்பட்டங்காட்டி யாரோ ஒருத்தர் மூலமாக அந்த பரிகாரங்கள் செய்யப்பட்டது. இதுதான் உண்மைங்க. குட்டி ஸ்டோரியில் இன்னைக்கு நம்ம என்ன கவனிச்சுக்கிட்டோம்னா, நவக்கிரக ஆராதனைங்கிறது சில நேரம் நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம நினைச்சாலும் பண்ண முடியறது கிடையாது. ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லி கிரகங்கள்லாம் சொல்லி கூட அவளுக்கு தடங்கள் வருது. ஆனால் சில நபர்களுக்கு யதார்த்தமாக சில காரியங்கள் நடக்கிறதுக்கு அப்போ குரு உடைய அனுகிரகம் இருந்துட்டாலே எல்லா விஷயங்களுமே நன்னாகும். நான் சில ஜாதகத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு குருவுக்கு பண்ண சொல்லுவேன், அதுக்கப்புறம் தான் மற்ற கிரகங்களுக்கு யதார்த்தமாக பண்ண சொல்லுவேன். ஏன்னா குருவுக்கு நம்ம பண்ணிட்டோம்னாலே மற்ற விஷயங்கள் யதார்த்தமாக நடந்துடும். இன்னைக்கு குட்டி ஸ்டோரில் இது நிஜமான விஷயங்கள். நவக்கிரக ஆராதனை பண்ணி அவர் வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கார். அந்த வெற்றி அடைஞ்சது அவர் தானாக இந்த பரிகாரங்கள் பண்ணல, மற்றவா அவருக்கு ஒரு வழிகாட்டுதல். போகும்போது கூட போனார், ஆனால் யதார்த்தமாக எல்லா பரிகாரங்களும் நடந்தது. இப்படி குரு பார்த்தால் கோடி நன்மை. அந்த குரு உங்கள் ஜாதகத்தில் பார்க்கணும். அப்படி பார்க்கறதுக்கு நம்மளை உண்டான பிரார்த்தனைகள் ரொம்ப அவசியம்ன்ற விஷயத்தை தெரிஞ்சுட்டு, சரி இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். 7/2/2021 சார்வரி வருஷம் தை மாதம் 25ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. 4:59 வரை பின்பு மூலம். இன்றைய திதி தசமி. 7:13 வரை பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை மேஷராசி. நல்ல நேரம் 7:30-8:30 வரை ராகு காலம். 4:30-6 வரை யமகண்டம். 12:00-1:30 வரை. இன்னைக்கு தசமி 7:13 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஏகாதசி வருது. இன்றைக்கி ஏகாதசி நிறைய பேர் ஸ்ரீ வைஷ்ணவா நாளைய தினத்தில் ஏகாதசியாக வழிபடுற வழக்கங்களும் உண்டு. ஆக விரதங்கள் இருக்கிறவ பஞ்சாங்கத்தை பார்த்து அனுஷ்டிக்கிறது ரொம்ப விசேஷம். அவர் வீட்டு பக்கத்தில் விசேஷ ஆலயங்கள், அதாவது மகாவிஷ்ணு பெருமாள் ஆலயத்தில் எப்படி கடைபிடிக்கிறாளோ அதை படிச்சுக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் மகாவிஷ்ணுடைய திரு அனுகிரகத்துடைய நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறோம், திருமண நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, ஒரு காரியம் பண்ணலாமா வேண்டாமா, சரி இன்னைக்கு நாள் இன்னைக்கு நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது எதையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசனையா இருக்கேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தை யோசித்து செயல்படுத்தல் நல்லது தான், தப்பு கிடையாது. இல்லாத மனுஷாவை பத்தி பேசாதீங்க. அதுமாதிரி ஒருத்தர்கிட்ட ரொம்ப அவளுடைய வாழ்க்கை விஷயத்தில் போய் தலையிடுறது தவறு. அவள்கிட்ட ரொம்ப குற்றம் குறைகள்லாம் கேட்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நிறையா பிரச்சனைகள் நம்மளுக்குள்ளேயே இருந்துட்டுருக்கு. பின்னாடி ஒன்று சேர்ந்துருவா, நம்மளுக்கு அப்புறம் டிஃப்ரென்ஸை நம்மக்கிட்டே காமிச்சிருவா. மேஷராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றியடையிறதுக்கு இறைவனுடைய வழிபாடு துணை நிற்கும். இந்த தினத்தில் கையெழுத்து போடுறது முக்கியமான பண விஷயங்களில் கவனம் தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இன் 2 வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, மேன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அந்த காரியங்களில் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு. மத்தியம் வரைக்கும் உங்களுக்கு நிறைய காரியங்கள் அனுகூல்யமாக இருக்கும். அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய முடிவுகளை பின்னாடி தள்ளி போடுறது நல்லது. அதனால் காலையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் காலை நேரங்களில் முடிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருப்போம், ஹோட்டல் வச்சுட்டு இருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, கேட்ரிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு ரிஷபராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, ஆதாயம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன். வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் டெஸ்ட் எல்லாம் கொடுத்தாச்சு, என்ன வருமோ பயந்துட்டு போய் ஒன்றும் இருக்காது, நார்மலாக இருந்துருக்கும். அப்பப்போ உடல் உபாதைகள் இருக்குதுன்னு நினச்சிட்டு கவலைப்படுவேன், அதெல்லாம் சரியாயிரும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நமக்கு உகந்த மாத்திரையாக நமக்கு உகந்த மருத்துவம் பார்க்குறமான்னு தெரிஞ்சுட்டா போதும். அதுக்கப்புறம் திருமண காரியங்கள்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர் போட்டு எதுவும் பண்ணலாம். ஆனால் ஜாதகம் பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். வேலை வாய்ப்புக்காக இடமாற்றத்தை பற்றி சிந்திப்பீர். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. கடகராசி நேர்களே, சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு யோசிச்சு பண்ணுவேன். சீசனல் டியூட்டின்னு சொல்ல தீபாவளிக்காக பண்ணக்கூடிய ஸ்வீட் சம்மந்தமாக, கேட்ரிங் சம்மந்தமாக, அதே மாதிரி பொங்கலுக்காக பண்ணக்கூடிய விசேஷங்கள், இந்த மாதிரி
நிறையா அந்த சீசனல் டியூட்டி எடுத்து பண்ணுறதுக்குண்டான சில விஷயங்கள்லாம் பற்றி யோசிப்பில்லை. அதாவது கோயிலில் கடை வச்சுருக்கிறது, கோயிலில் நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் நம்ம எடுத்து பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். அட்வொகேட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க அதே சமயத்தில் டாக்டராக இருந்துட்டுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய முயற்சி உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கொடுக்கும். அரசியலில் இருக்கிறவளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக நினைக்க வேண்டாம். எப்பவும் இருக்கிறதான் வரும், சண்டை கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு கடகராசி அன்பர்கள். சிம்மராசி நேயர்களே, நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லதை யோசிப்போம். எதுக்கு இந்த நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனிதர்கள்கிட்ட சேர்ந்து பழகக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருக்குது. ரொம்ப வாழை அப்பா ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவாழ இன்றைக்கி நேரில் சந்திக்கும் போது ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப முக்கியமான வாழை இன்றைய தினத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் மீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் நல்ல மனசில் ஒரு நிம்மதியோ ஒரு பெரிய மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தையில பார்த்து கொஞ்சம் நேரத்தில் சந்தோஷப்படுவீர்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. சிம்மராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. கன்னிராசி நேயர்கள் உயர்வான சிந்தனை. பல நேரங்களில் பார்த்துட்டு இது பண்ணலாம், அது பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு பல யோசனைகள் மனசில் தோணும். உதவிகள் பண்ணுறதுக்கு நாலு நட்சத்திரம் எதுக்கு பார்க்கணும், நிறைய உதவிகள் பண்ணலாம், தப்பே கிடையாது. இன்றைக்கு தினத்தில் அன்னதானம் போடுறது, நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அதேமாதிரி குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு படிக்க வைக்கிறது, இது போன்ற விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணும்போது அவளுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருந்துட்டுருக்கு. நம்மளை பார்த்து நாலு பேர் பண்ணுவா, நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம குழந்தைகள் கற்றுக்கணும்னு சொல்லுவா. அந்த மாதிரி சில நல்ல காரியங்கள் நடக்கும்போது நம்மளாக கூட மாட இருந்து உதவிகள் செய்கிறது, குழந்தைகளுக்கு பூணல் போடுறது, குழந்தைகளுக்கு வித்யாபியாசம் பண்ணுறது, குழந்தைகளுக்கு புதுசாக ஸ்கூலுக்காக எதுன்னு வாங்குறது, இந்த போன்ற விஷயங்கள்லாம் கல்விக்காக எடுத்து பண்ணுவீங்கன்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் வரவுகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் இது நடக்காதுன்னு நினச்சிட்டு அந்த காரியங்கள் வெற்றி பெறும். ஆனால் அலைச்சல்கள் நிறையா இருக்கும். மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இருந்துட்டுருக்குறவங்க, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருந்துட்டுருக்குறவங்க, ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, சிட் ஃபண்ட்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி துணி சம்மந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். நிறையா வீடு கட்டணும், இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை நிச்சயம் வெற்றி பெறும். பழைய பொருட்கள் கொடுத்து புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். வழக்குகள் இருக்கும், வழக்குகள் சுலபமாக தீர்ந்துடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான இன ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க காலை நேரங்களில் கொஞ்சம் நிதானமாக இருப்பேன், மத்தியான நேரத்தில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். திருமண காரியங்கள் கை கொடுக்கும். நண்பர்களுடைய சில விஷயங்கள்லாம் எடுத்து நீங்கள் பண்ணுவீர்கள். அது நல்லது வந்தாலும் சரி, கெட்டது வந்தாலும் சரி, அவர் எனக்கு நண்பர் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுவீர். சில பிரச்சனைகள்லாம் ரொம்ப அழகாக தீரும், ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீர். சில பேர் யாராவது உங்களுக்காக இங்கேயும் பேசாத அங்கேயும் பேசாத ரொம்ப மிடில் மேனாக இருந்து ரொம்ப அழகாக அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். புதிய பொறுப்புகள்லாம் ஏற்றுக்கொள்ளும் போது அது சரிவர செய்யக்கூடிய நாளாக இருக்கும். டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தவா அதே மாதிரி வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. தனுராசி நேயர்களே, அனுகூல்யம் பெய்யக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி நிறையா விஷயங்கள்லாம் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்தும் அனுகூல்யமாக நடக்கிறதுக்குள்ளான நாளாக இன்றைய தினத்தில். வீட்டில் வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். யாருக்கேனும் உதவி தேவைப்பட்டுனா சட்டுன்னு உதவி பண்ணுவேன். அதேமாதிரி ஹோட்டல் வைக்கிறது, ஃபுட்டு சம்மந்தமான பண்ணுறது, ஃபுட்டு சம்மந்தமாக ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோ அவளுக்கு உண்டான விஷயங்களை வந்து பெருக்கிறதுக்குள்ளான நாளாக இன்றைய தினத்தில் இருக்கும். சில பேர்த்த நம்பி பணம் பொருள் கொடுக்குற போது ரொம்ப கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, சாரதாம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுராசி என்பர்களே, மகர ராசி நேர்களே, நல்ல நல்ல நட்புகள் அதன் மூலமான காரியங்கள் சாதிப்பேன். காலை வேலைகளில் லாபம், மத்தியான வேலைக்கு மேலே சில லாபத்தை சம்பாதிச்சு அப்படியே விரயம் பண்ணுறதுக்குள்ளானதான். என்னடாப்பா சம்பாதிக்கிறோம் உடனே கடனை கட்டி விடணும், சம்பாதிக்கிறோம் உடனே செலவாயிடுறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் நிறையா இருக்குது. சில கோயில்களுக்கு இங்கே போகணும் அங்கே போகணுங்கிற விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் பேசுவீங்க. அது பேசும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தோஷங்கள் நிகழும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த அனுபவங்களை பற்றி யோசிப்பீங்க. சின்னதில் நடந்தது, இடையில நடந்துருந்த விஷயங்கள்ல இன்றைக்கி உரையாடக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. நிறைய ஆர்ட்ஸ் கற்றுக்கணும், நிறையா லாங்குவேஜ்களை கற்றுக்கணும், நிறையா தற்காப்புகளை கற்றுக்கணும், பல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண்
என் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு மகிஷாசுரவர்த்தி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, லாப நஷ்டம் சரிசமமாக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் கருத்து பண்ணுவேன். திடீர்னு பிரபல்யமாகறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். சோசியல் மீடியாலையும் சரி, அதே மாதிரி யூடியூபராக இருந்துருக்கிறவாலும் சரி, ஒரு விஷயத்தை போட்டு அதன் மூலமாக பிரபல்யமாகறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா. அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்திருக்கு. இரும்பு சம்பந்தமான துறைகள் நல்ல வருமானங்கள் கிடைக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். சமையல் சம்பந்தமாக, அதாவது சமையலுக்கு தேவையான உணவு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காசி விஸ்வநாதர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்கள், ஒரு காரியம் வெற்றி ஆகிடுச்சுன்னா உங்களுக்குள்ள சந்தோஷம், கேட்கவே வேண்டாம். அந்த மாதிரி நிறையா காரியங்கள் வெற்றி ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். அப்பப்போ சிறு வாக்குவாதங்கள் இருக்குது, அதை பற்றி கவலையே பட மாட்டேன். யாராவது டக்குன்னு பேசிட்டா ரொம்ப பிடித்தமான பேசிட்டா அதை பற்றியே சிந்திப்பேன். பிரயாணத்தை பற்றி நிறைய யோசனைகள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். சேர்த்து வைக்கிறத பற்றி யோசனைகள் இருக்கும். திடீர்னு சேர்த்து வச்ச காசன் மூலமாக ஏதாவது நகை ஆபரணங்கள் வாங்குறதுக்குள்ளான அற்புதமான நாள். விடாது உழைப்பு, உழைப்புக்கேற்ற சில ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த தினம் உண்டு. சில நேரங்களில் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அதை பற்றி ரொம்ப யோசிப்பில், யார்ட்டையும் சொல்லாத இறைவன்கிட்ட போய் இந்த காரியத்தை சொல்லி இந்த காரியத்தை ரொம்ப அழகாக நடத்திப்பில். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது என் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆரோக்கியத்துக்குண்டான அற்புதமான மந்திரம் தான் நம்ம ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம். இந்த ஆன்மீக தகவல் எல்லா விஷயத்துக்கும் நான் வந்து சொல்லியிருக்கேன். நிறையா பேர் ஆன்மீக தகவல் புஸ்தகம் இன்றைக்கி கொரியர் வாங்கின்னு இருக்கா, அது மாதிரி பார்த்துட்டோம்னா ஜெர்மன், ஃப்ரான்ஸ், உலகமெங்கும் நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவா இந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு விருப்பப்படுறாங்க. எல்லா கடைகள்லேயும் நம்மளுடைய புஸ்தகம் ஆன்மீக தகவல் இனி வரக்கூடிய வாரங்களிலிருந்து கிடைக்கப்படும். சரி, இன்றைய தினத்தில் ரோகங்கள், உடம்பில் இருக்கக்கூடிய ரோகங்கள் போகிறதுக்குள்ளான அற்புதமான மந்திரம் சொல்கிறேன். விபூதியை கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க, நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, தன்வந்திரி பகவானை வேண்டிக்கோங்க, அம்பாளை வேண்டிக்கோங்க. நான் சொல்லக்கூடிய மந்திரம், இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஓம் சர்வரோக பிரசமணி சர்வமிருத்யு நிவாரிணி அபவர்க்க பிரதா ரம்யா ஆயுராரோக்யதாயினி. இந்த மந்திரத்தை ஜபித்து கொள்வது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அப்படி 16 முறை இந்த மந்திரத்தை ஜபித்து இந்த விபூதி எடுக்கிறது சரி ஆரோக்கியம் உண்டாகிறதுக்குள்ளான அற்புதமான மந்திரம். இதற்கு முன்னாடி சரியான மருத்துவரை பார்த்துக்கணும், மருத்துவத்தை சரியாக கவனிச்சுக்கணும். அதே சமயத்தில் பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியத்துக்குண்டான யோகா ஆசனங்கள்லாம் சரியாக பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அவங்க சாப்பிட வேண்டிய மாத்திரைகளை சரியாக சாப்பிட்ணும். இதெல்லாம் பண்ணி இந்த மந்திரத்தையும் ஜெபிச்சா நல்ல பலன்கள் உண்டு. இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் வைப்ஸ் கொண்ட ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை சார், இந்த மந்திரம் நீங்கள் சொல்லிவிட்டேல், அந்த மந்திரம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா 7397394829 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மந்திரத்தை அனுப்பித்து வைப்பார்கள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். நன்றி.